हलो स्टूडें वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल इनकी 12th स्टैंडर्ड मैथ्स एप्लीकेशन ऑफ इंटीग्रेशन एक्सरसाइज 9.3 सेकंड 8 सम इवैल्यूएट द फॉलोइंग यूजिंग प्रॉपर्टीज ऑफ इंटीग्रल सेकंड 8 सम इंटीग्रेशन 0 टू 1 लॉग 1 प्लस एक्स बाय 1 प्लस एक्स स्क्वायर डीएक्स இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி யூசிங் ப்ராப்பர்ட்டியை வச்சு பண்ண முடியும் இப்போ log 1 plus x இருக்கு இங்க 1 plus x square இருக்குது இப்போ இதுக்கு என்ன x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் புரியுதாமா அப்படி நாம யோசிக்கணும் அப்போ என்ன 1 plus x square 1 plus x ல வந்து tan theta போட்டா 1 plus tan square theta 1 plus tan square theta secant square theta னு வரும் அதனால நான் என்ன பண்ண போறேன் புட் x equal to tan theta இந்த சப்ஸ்டிட்யூட் x ல சப்ஸ்டிட்யூட் பண்றது தான் எதுங்கறத கவனமா இருக்கணும் புட் x equal to tan theta டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு theta dx by d theta equal to tan theta டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square theta அப்ப dx equal to secant square theta இந்த d theta அங்க போயிடும் கிடைச்சிச்சு இப்போ இது இந்த இடம் நமக்கு 1 இல்ல இது இந்த இடம் இத ரோமன் லெட்டர் 1 னு வேணா வெச்சுக்கலாம் ரோமன் லெட்டர் 1 ரோமன் லெட்டர் 1 becomes இது மெயின் ஈக்குவேஷன் இல்லையா ஒரு மெயினான ஈக்குவேஷன் அப்போ இந்த 1 becomes எப்படி ஆயிருனா log லிமிட்ஸ் நான் அப்ப சொல்லி கொடுக்கிறேன் log 1 plus x க்கு பதிலா என்ன போடுறோம் tan theta புரியதா log 1 plus x க்கு tan theta divided by 1 plus tan square theta இந்த dx க்கு பதிலா என்ன போடுறோம் dx equal to secant square theta d theta இந்த dx க்கு பதிலா secant square theta d theta புரிஞ்சுச்சா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் இந்த லிமிட் 0 டு 1 ங்கிறது இன் டம்ஸ் ஆஃப் x ல இருக்குது புரிஞ்சுச்சா இன் டம்ஸ் ஆஃப் இப்போ நாம எதுல மாத்திட்டோம் தீட்டால மாத்தியாச்சு எல்லாத்தையும் தீட்டா அப்ப இன் டம்ஸ் ஆஃப் தீட்டால நாம லிமிட்ஸ் போடணும் இப்போ சரி x equal to tan theta அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் x ஓகேயா x ல என்னது 0 டு 1 0 1 x ல என்ன இருக்கு 0 1 இன் டம்ஸ் ஆஃப் தீட்டால பார்க்க போறோம் தீட்டால ஃபர்ஸ்ட் 0 x ல 0 போட்டா tan இன்வர்ஸ் ஆஃப் 0 tan 0 0 தான் அப்புறம் என்னது x ல 1 tan இன்வர்ஸ் ஆஃப் 1 1 எதுல வரும் tan pi by 4 தான் 1 அப்ப தீட்டா வந்து என்னது pi by 4 அப்போ 0 0 இருக்கிற இடத்துல நாம என்ன போடுவோம் 0 1 1 இருக்கிற இடத்துல என்னது pi by 4 புரிஞ்சுச்சா இப்போ லிமிட்ஸ் போட்டாச்சு இப்போ பாருங்க 0 டு இன்டகிரேஷன் 0 டு pi by 4 log 1 plus tan theta divided by 1 plus tan square theta 1 plus tan square theta என்னது secant square theta இது அப்படிதான் இருக்கு secant square theta d theta இது இதும் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இன்டகிரேஷன் 0 டு pi by 4 log 1 plus tan theta d theta இதை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் 1 ன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் ப்ராப்பர்ட்டி எப்படி இன்டகிரேஷன் 0 டு a f of x dx equal to இன்டகிரேஷன் 0 டு a f of a minus x dx அதை நம்ம என்ன செய்ய போறோம் யூஸ் பண்ண போறோம் அப்போ 0 டு a 0 டு a a இடத்துல என்ன இருக்கு pi by 4 a இடத்துல என்னது pi by 4 தீட்டா தீட்டாக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்ய போறோம் ஏ மைனஸ் எக்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இங்க என்னது லாக் ஒன் பிளஸ் டேன் தீட்டா தீட்டா டி தீட்டா அப்ப தீட்டா இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம் ஏ மைனஸ் எக்ஸ் அப்போ இன்டகிரேஷன் 0 டு பை பை 4 லாக் 0 டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் க்கு 0 டு ஏ அப்ப 0 டு பை பை 4 log 1 plus tan theta க்கு பதிலா என்ன செய்யணும் a minus x a என்னது pi by 4 சொன்னே இல்லையா a pi by 4 minus theta x ங்கிறது என்ன theta மாதிரி அப்போ 1 plus tan pi by 4 minus theta d theta இப்போ இத மட்டும் எடுத்து பாருங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் tan a minus b tan இது எப்படி இருக்கு tan a மைனஸ் b இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடத்தை மட்டும் கவனிங்க புரியுதாமா tan a மைனஸ் b க்கு tan a மைனஸ் tan b பை 1 பிளஸ் tan a tan b ஓகேயா இப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க
0 to pi by 4 log 1 plus another tan a minus b tan a tan a க்கு பதிலா என்ன எழுதலாம் tan pi by 4 aங்கிறது என்னது tan a minus b tan a minus b க்கு tan a minus tan b by 1 plus excuse me tan a tan b aங்கிற இடத்துல என்னது pi by 4 bங்கிற இடத்துல என்னது theta அவ்வளவுதான் அப்போ log 1 plus tan a minus b tan pi by 4 minus theta tan a minus tan b by 1 plus tan a tan b tan a க்கு பதிலா pi by 4 minus tan b b க்கு பதிலா theta by 1 plus tan a க்கு பதிலா pi by 4 tan b க்கு பதிலா theta இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம் இன்டகிரேஷன் 0 to pi by 4 log 1 plus tan pi by 4 tan 45 1 tan 45 என்னது 1 அப்போ 1 minus tan theta divided by 1 plus 1 into tan theta into d theta. இன்னும் LCM எடுக்கலாம். 1 க்கு 1 plus tan theta க்கு LCM என்னது இது எடுத்துக்கலாம். 0 to pi by 4 log 1 க்கு 1 plus tan theta க்கு 1 plus tan theta cross multiply. 1 இதை multiply பண்ணாம் 1 plus tan theta. என்ன வந்துரும் 1 plus tan theta. 1 into this 1 minus tan theta divided by excuse me 1 plus tan theta 1 க்கு 1 plus tan theta கெல்சி 1 plus tan theta plus tan theta வும் minus tan theta வும் நமக்கு cancel ஐட்டா என்ன கடைக்கு 0 to pi by 4 log 1 plus 1 2 by 1 plus tan theta d theta அப்படின் சொல்லி நமக்கு என்ன செய்யும் 0 to pi by 4 log இது 1 plus 1 2 ஐட்டு log 2 by 1 plus tan theta d theta ஓகேயா இது i இது i ஆல்ரெடி 1 வச்சிருக்கிறோம் அதுவும் i தான் i equal to 0 to pi by 4 இது log a by b log a by b log a minus log b எழுதுவோம் அப்ப log 2 minus log 1 plus tan theta d theta ஓகேயா இது செகண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இது செகண்ட் வச்சுட்டா ஆடிங் 1 plus 2 ஒன்னு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் அது 1 இது 2 அப்போ i plus i 2i equal to integration 0 to pi by 4 ஆட் பண்ணும்போது 1 என்னது log 1 plus tan theta இது log 2 minus log 1 plus tan theta நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன செஞ்சிரும் மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிரலாம் இந்த ஸ்டெப்பை கூட நம்ம 2 னு சொல்லி எடுக்க வேண்டாம் இந்த ஸ்டெப்பை கூட 2 னு எடுக்காம நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை கூட நம்ம 2 னு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப் நெசசரி இல்லைம்மா இந்த ஸ்டெப்பு நெசசரி இல்லை இதையே நம்ம 2 னு எடுத்துட்டு ஆடிங் 1 plus 2 இது வேண்டாம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் தேவையில்லை அப்போ ஆடிங் 1 அண்ட் 2 அப்போ லாக் 1 plus tan theta into 2 by 1 plus tan theta அப்போ லாக்ல என்ன பண்ணிக்கலாம் இதை இதே கேன்சல் பண்ணிக்கலாம் எது மட்டும் இருக்கும் 2 மட்டும் இருக்கும் 2i equal to 0 to pi by 4 log 2 d theta log 2 அப்படிங்கிறது என்னது a அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கான்ஸ்டன்ட் ஓகே அப்போ 2i equal to log 2 வெளியே எடுத்தாச்சு இன்டகிரேஷன் 0 to pi by 4 d theta அப்போ 2i equal to log 2 இப்போ இதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்டிகிரேட் பண்ண போகிறோம் இன்டிகிரேட் பண்ணால் டி தீட்டாவை இன்டிகிரேட் பண்ணால் என்னது இன்டிகிரேட்டிங் டிஎக்ஸ் dx integrate பண்ணா x அப்ப d theta integrate பண்ணா theta limit என்னது 0 to pi by 4 that is equal to log 2 upper limit minus lower limit upper limit என்னது pi by 4 minus 0 புரிஞ்சுச்சா log 2 இந்த theta க்கு பதிலா upper limit minus lower limit pi by 4 minus 0 அப்ப என்ன கிடைக்குது log 2 into pi by 4 2i equal to log 2 into 5 by 4, அப்பா 2 equal to 5 by 4 फ्रेंटல கொண்டு வந்துரே, log 2, அப்பா i இனுடைய value கண்டுப்படிக்கினும், i equal to, இந்த 2 கீல வந்துத்து, 5 by 8, log 2 உங்கிறதான் answer, தெளிவா உங்களுக்கு, புரிஞ்சுக்கும் நனிக்கிறேன், நீங்களும் practice பண்ணி பாருங்க, this channel helps you to get 100 marks, அப்படிங்கிறதான் மறந்துராதீங்க, channelுக்கு subscribe பண்ணுங்க, தொடந்து videos கடிக்க, bell button click பண்ணுங்க,